செலிபிரிட்டிஸ் நீங்க லவ் பண்ற அந்த ஒரு பையனுக்கு உங்களை மிஸ் பண்ற ஃபீல் வர வைக்கணும். உங்களை அந்த பையன் மிஸ் பண்ணும் அப்படின்னா அடுத்து வரப்போற 13 நிமிஷம் வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் இப்போ 7 பாயிண்ட் சொல்ல போறேன். அந்த 7 பாயிண்ட்ஸ்ல 6வது பாயிண்ட் 7வது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கவனமா ஃபுல் வீடியோவை பாருங்க. நம்பர் 1, யூ ஹாவ் டு மேக் யுவர் லவர் டு ஃபீல் பொசசிவ். உங்க மேல பொசிட்டிவ்னஸ் வர வைக்கணும். ஓகே, இந்த பொசிட்டிவ்னஸ் ஏன் வர வைக்கணும்? இந்த மாதிரி லவ்ல பாசிட்டிவ்னஸ் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அன்பு அதிகமாகும், உங்களை அதிகமா மிஸ் பண்ற ஃபீல் அவங்களுக்கு ஆகும். சரி, நான் அந்த பாசிட்டிவ்னஸ் வர வைக்க என்ன ப்ரூவ் பண்றதுன்னு சில பொண்ணுங்க கேப்பீங்க. டெஃபினெட்லி அதுக்கும் நான் ஐடியா சொல்றேன். என்ன பண்ணலாம்? உங்களுக்குன்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, ஐ மீன் பாய் பெஸ்ட் ஃப்ரெண்ட், யாராச்சும் ஒரு ஃப்ரெண்ட் பாய்ஸ்ல இருப்பாங்க. சோ நீங்க ஃப்ரெண்டா இருக்க அந்த ஒரு ஃப்ரெண்டு பேரை உங்களோட லவ்வர் கிட்ட அடிக்கடி சொல்லுங்க. சோ இது என்ன ஆகும்? அந்த ஒரு பாசிட்டிவ்னஸ் சொல்றல அதை உருவாக்கும். சரி, நான் என்ன ப்ரோ சொல்றது? சிம்பிள், அந்த ஒரு பையன் பேசும்போது உங்க லவர் பேசும்போது, ஏ என்னோட அந்த ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவல, அவனோட பேர் சொல்லி அந்த ஒரு ஃப்ரெண்டு சொல்றல, சோ அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றான் தெரியுமா, அவன் எனக்கு சேட் பண்றான் தெரியுமா, அவன் எனக்கு அடிக்கடி கால் பண்ணி என்ன விசாரிக்கலாம், ரொம்ப கேரிங்கா நடந்துக்கிறான் தெரியுமா. சோ இந்த மாதிரி சில விஷயத்த சொல்லும்போது டக்குன்னு உங்களோட லவருக்கு உங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு விஷயம் தோணும், என்னடா இவ அடிக்கடி அந்த பையனை பத்தி பேசுறா. ஒருவேளை நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாதனாலதான் அந்த ஒரு பையன் கிட்ட அடிக்கடி பேசுறாலும், அந்த ஒரு பையன் முந்திக்கிட்டு எங்க உங்களை லவ் பண்ணிடுவானோ அப்படின்னு ஒரு பையன் உங்களோட லவருக்கு வரும். சோ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, எங்க அந்த பையன் உங்க கூட க்ளோஸ் ஆகி எங்க உங்களோட ரிலேஷன்ஷிப் உடஞ்சிருமோ அப்படின்ற ஒரு எண்ணத்துல அந்த உங்களோட லவ்வர் ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிப்பான். சோ உங்களோட லவ்வர் அந்த பையன் நீங்க பேசுறத பார்த்துட்டு என்ன பண்ண ஆரம்பிப்பான்? சிம்பிள், நீங்க லவ் பண்ற அந்த ஒரு பையன் ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட க்ளோஸ் ஆகுவான். இப்போ ஒரு பயம் வந்துருச்சு, பாசிட்டிவ்னஸ் வந்துருச்சு, அப்போ உங்க மேல வந்து டெஃபினெட்லி அவனுக்கு வந்து ஒரு லவ் வரும். ஓகே, இப்ப நம்மளை விட்டுட்டு போயிருவாளோ, இப்ப அவன் கூட க்ளோஸ் ஆயிருவாளோ அப்படின்னு ஒரு பயத்துல என்ன பண்ணுவான்? இன்னும் கொஞ்சம் நல்லா பேசுவான், இன்னும் கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான், இன்னும் உங்களுக்காக என்ன விஷயம் பண்ணுவோ அதுக்கான ஒரு முயற்சியை எஃபர்ட்ஸ் எடுப்பான், அவன்கிட்ட பேசணும்னு எஃபர்ட்ஸ் எடுப்பான். இவ்வளவு நாள் பிஸியா இருந்தா கூட இனிமே அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அவன் இதுக்கு மேல உங்கள்கிட்ட நல்லா பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி வந்து பேசுறப்போ நீங்க டெஃபினெட்லி கொஞ்சம் ஃப்ரீயா பேசலாம், ஆனா ஓரா பேசிடக்கூடாது. நீங்க ரொம்ப பேசிட்டே இருக்கீங்க, நீங்க அந்த பையன் வந்து திடீர்னு ரொம்ப பேச நீங்களும் பயங்கரமா ரொம்ப பேசிட்டீங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நாள எக்ஸைட்மெண்ட் திரும்ப குறைஞ்சிடும். அந்த பையன் திரும்ப வந்து பேசுறான், அவனுக்கு பசி வந்துருச்சு, திரும்ப வந்து பேசுறான், கொஞ்ச நாள் கெத்து காட்டுங்க கேர்ள்ஸ், கேர்ள்ஸ் அப்பப்போ கொஞ்சம் கெத்து காட்டணும். ஸோ வந்து டெஃபினெட்லி ஒரு சில நேரம் நீங்க கெத்து காட்டுங்க, திரும்ப பாய் வந்து ஒரு பையன் வந்து சண்டைக்கு அப்புறமோ இல்ல வேற ஏதாவது பிரச்சனைக்கு அப்புறம் திரும்ப நார்மலா பேசுறாங்கன்னா உடனே பேசாதீங்க, கொஞ்சம் கெத்து காட்டிட்டு அப்புறம் பேசுங்க. ஆனா தேடி வர பையனை தயவு செஞ்சு வேணாம்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா எந்த ஒரு பையனும் தேடி வரா, ஈகோ விட்டு நம்ம திரும்ப பேச வரா அப்படின்னா அந்த மாதிரி பையன் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ்னஸ் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறமா அதுல ஒரு சண்டை வந்து அதுக்கப்புறம் நம்ம லவ் பண்ற அந்த ஒரு பையன் தேடி வந்து பேசுறதுலாம் ரொம்ப ரொம்ப லக்கு, அப்படி ஒரு பையன் கிடைச்சா அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. நம்பர் 2, நெவர் பி டூ அவைலபிள். எந்த ஒரு விஷயம் வாண்டடா கிடைக்குதோ கேட்காம கிடைக்குதோ அதோட மதிப்பு ரொம்ப 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 குறைவு. நீங்க வாண்டடா போய் கால் மெசேஜ் பண்றீங்க, வாண்டடா போய் அன்பு கொடுக்குறீங்க, எப்பயுமே வந்து நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு காட்டுறதுக்காக மெசேஜ் கால் வாண்டடா போய் பண்றீங்க, அவங்க கால் மெசேஜ் பண்ணாலும் உடனே பேசுறீங்க. ஸோ இந்த விஷயம்லாம் ஒரு விஷயத்த உண்டாக்கிறோம், என்ன, அவங்க வெட்டியா தான் இருக்காங்க, அவங்க எப்ப கால் மெசேஜ் பண்ணாலும் நம்ம கிட்ட பேசுவாங்க, அவங்களுக்கு வேற வேலை இல்லை, அவங்க ஃப்ரீயா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கோங்க. ஸோ நீங்க இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னா, நீங்க எப்ப பார்த்தாலும் கால் மெசேஜ் பண்றதெல்லாம் எடுக்கிறது, நீங்க தொடர்ந்து போயிட்டு அவங்க கிட்ட நான் இருக்கிறேன் காட்டுறது, எங்க எப்ப என்ன செய்ய சொன்னாலும் உடனே நான் பண்றேன் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த சில விஷயத்தான் பண்ணும்போது என்ன நம்ம எதை சொன்னாலும் செய்யறாங்க, நம்ம கால் மெசேஜ் அட்டன் பண்றாங்க, நம்ம கிட்ட க்ளோஸ் ஆகும் இருக்காங்க, அப்படின்னா நம்ம பேசினாலும் பேசாட்டியும் அவங்க நமக்காக இருப்பாங்க போல. மணிக்கணக்கா மெசேஜ் காலுக்கு வெயிட் பண்றவங்க நம்ம லைஃப்ல நமக்கு மணிக்கணக்கா வெயிட் பண்ண மாட்டாங்களா? அப்போ டெஃபினெட்லி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அதுவே நீங்க டூ மச்சா அவைலபிளா இல்லாம இருந்தா, ஐ மீன் கால் பண்றப்ப மெசேஜ் பண்றப்பலாம் நீங்க வந்து தொடர்ந்து எப்ப பார்த்தாலும் வந்து அவங்க அவைலபிளா இல்லாம இருந்து கொஞ்சம் பிஸியா இருக்க மாதிரி காமிச்சுக்கிட்டா டெஃபினெட்லி ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். நீங்க பிஸியா இருக்க மாதிரி காமிச்சுட்டா அந்த இடத்துல என்ன ஆகும்? சிம்பிள், அவங்களுக்கு உங்க மேல இருக்க எக்ஸைட்மெண்ட் லெவல் அதிகரிக்கும். நீங்க வாண்டடா போய் பேசுறப்போ இல்ல எப்பயுமே அவங்ககிட்ட பேசணும் டூ மச் அவைலபிளா இருக்கப்போ நீங்க இங்க இருப்பீங்க அவங்க மனசுல. ஆனா எப்ப நீங்க பிஸியா இருக்க மாதிரி காமிச்சிக்கிறீங்களோ, எப்ப நீங்க வந்து வாண்டடா போய் மெசேஜ் கால் பண்ணாம கரெக்டா ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றீங்களோ அப்ப இங்க வருவீங்க. இங்க இருக்க ரிலேஷன்ஷிப்ல இருந்து நீங்க மேல ஏறி இங்க வந்து நிப்பீங்க. சோ அதுக்கு என்ன பண்ணும், அதை நான் சொல்றேன், ரொம்ப டூ மச் அவைலபிளா இருக்காதீங்க. நீதான் என் கடவுள், நான் உங்களுக்கு எப்பவுமே மெசேஜ் கால் பண்ணுவேன், நீ என்ன விட்டாலும் விட மாட்டேன், இந்த மாதிரி வசனங்கள் தயவு செஞ்சு சொல்லவே சொல்லாதீங்க. ஜஸ்ட் காம் அண்ட் போஸ்டரா, அவங்க என்ன மெசேஜ் பண்றாங்களோ அது மட்டும் ரிப்ளை பண்ணுங்க, அவங்க என்ன கால் பண்றாங்களோ பாருங்க இருங்க, நீங்க பிஸியா இருக்க மாதிரி காமிச்சீங்கன்னா உங்க மேல இருக்க எக்ஸைட்மெண்ட் அவங்க மனசுல இன்னும் அதிகரிக்கும், லவ் அதிகரிக்கும். நம்பர் 3, அப்போ அப்போ சண்டை போடுங்க. ப்ரோ சண்டை போட்டா லவ் பிரிஞ்சிராதா? சிம்பிள், குட்டி குட்டி ஃபைட் பண்ணுங்க.
டெஃபினெட்லி லவ்ல வந்து குட்டி குட்டி கியூட்டான சண்டைகள் இருக்கலாம். ஸோ இந்த சண்டைகள் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு பாண்ட் உருவாகும். சண்டை போட்டா எப்படி ப்ரோ பாண்ட் உருவாகும், சண்டை போட்டா எப்படி லவ் அதிகரிக்கும், எப்படி அவங்க மிஸ் பண்ணுவாங்க நார்மலா நீங்க பிரிஞ்சிருக்கிறத விட சண்டை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் பிரிஞ்சிருந்தா கூட பயங்கரமா மனசு வலிக்கும், பயங்கரமா ஓவர் திங்கிங் பண்ணுவாங்க, பயங்கரமா லவ் ஒர்க் அவுட் ஆகும். நீங்க டெஃபினெட்லி அனுபவிச்சிருப்பீங்க, நீங்க நேசிக்கிற ஒருத்தர், நீங்க லவர் தான் அப்படி இல்ல, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் ஃப்ரெண்டோ இல்ல சிஸ்டரோ பிரதரோ, அவங்களோட சண்டை வரப்ப டெஃபினெட்லி கொஞ்சம் நேரம் பேசாம இருக்கப்ப டெஃபினெட்லி மனசுல ஒரு கவலை வரும், ஐயோ சண்டை போட்டோமே பேசுவாங்களா இல்லையான்னு தெரியல, நம்மளா போய் சாரி கேட்டுருமா, இந்த சில விஷயங்கள்லாம் உண்மையான லவ்வோட அறிகுறி. சோ என்ன ஆகும், நீங்க ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் கூட கோச்சுக்கிறீங்க, சண்டை போடுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பேசுற அந்த பாண்ட் இருக்கு பாருங்க, அது உங்க ரிலேஷன்ஷிப்பா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். நீங்க ரொம்ப விரும்புகிற ஒரு பையன் கூட சண்டை போடுங்க, அப்ப கியூட்டான ஃபைட்ஸ் இருக்கலாம். சோ அந்த சண்டை போடுறீங்க, சண்டை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் முக்கியமான பாயிண்ட் சேர்றதுதான். சோ வந்து ஒரு சில பேர்லாம் பயங்கரமா சண்டை போட்டுக்குவாங்க, பிளாக் பண்ணிக்குவாங்க, பிளாக் பண்ண அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே டெஃபினெட்லி சேர்ந்துருவாங்க. சோ இந்த சில விஷயங்கள்லாம் ஃப்ரீக்வெண்டா நடக்கிற ஒரு விஷயம். சோ இந்த மாதிரி குட்டி குட்டி சண்டைகள் டெஃபினெட்லி நீங்க போடுங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்பவே ஹெல்தியான ஃபைட்ஸ் தான். அந்த ஃபைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீக்கிரமா சேர்ந்துருங்க, அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பர் 4, உங்களோட லவர் பயங்கரமா அவாய்ட் பண்றாங்க, பேச மாட்டாங்க அப்படின்னா அவங்கள மிஸ் பண்ண வைக்கணும்னா ஒரு நாள் சுத்தமா நீங்க சொல்லாம உங்க போனை சைலண்ட்ல போட்டுருங்க. அவங்க கால் மெசேஜ் பண்ணா எடுக்கவே எடுக்காதீங்க, அவங்க நம்பர்ல இருந்து அவங்க அவங்க ஃப்ரெண்ட் நம்பர்ல இருந்து கூப்பிட்டாலும் மெசேஜ் கால் பண்ணா ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க. ஒரு நாளோ இல்ல ரெண்டு நாளோ சுத்தமா கான்டாக்டா கட் பண்ணிருங்க. ப்ரோ நான் இப்ப ஒரு நாள் சுத்தமா கான்டாக்ட கட் பண்ணேன்னா ஆல்ரெடி அவங்க அவாய்ட் பண்றாங்க, எனக்கு சுத்தமா அவாய்ட் பண்ணிட மாட்டாங்களா? மாட்டாங்க. நம்ம கிட்ட இருக்க பெரிய பிரச்சனையை எங்க நம்ம அவாய்ட் பண்ணிட்டா அவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோட பயப்படுவோம். சோ இந்த பயம் தான் நம்மளை நேசிக்கிற அந்த ஒருத்தருக்கு எப்படி சொல்றது ஒரு பெரிய பிளஸ். நீங்க வந்து அவங்க நம்ம கூட்டு போயிருவாங்களோ அப்படிங்கிற பயத்துல வந்து அவங்க காலடியிலேயே கிடப்பீங்க, அவங்களுக்கு ஒன்றா போய் அன்பு கொடுவீங்க, அவங்களுக்கு அது பெஸ்ட். இவங்க நம்ம கூட இருப்பாங்க என்ன பண்ணாலும் அவங்க வந்து ஒரு மாதிரி கெத்தா இருப்பாங்க, நீங்க அவங்களோட கெத்த குறைச்சிருப்பீங்க. சோ இந்த இடத்துல வந்து திடீர்னு நீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் சுத்தமா பேசல, கால் மெசேஜ் எதுவுமே பண்ணலாம், அவங்களுக்கு ஒரு பயம் வரும். ஓகேடா இவங்க வந்து நம்ம கிட்ட திடீர்னு பேசாம போயிருவாங்களோ, அவங்களுக்கு பயம் வரும். இவ்வளவு நாள் உங்களுக்கு இருந்த அந்த பயம் இப்ப அவங்களுக்கு வரும். ஒரு வேலை நம்ம கிட்ட பேசாம போயிட்டு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு டெஃபினெட்லி அதை யோசிப்பாங்க. சோ இப்ப யோசிக்கிறப்ப உங்க மேல இருக்க அன்பு அதிகமாகும். இப்ப என்ன அர்த்தம், ஓகே அவங்க விட்டுட்டு போயிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்துல நீங்க கம்ப்ளீட்டா கால் மெசேஜ் ரிப்ளை பண்ணாம எங்க இருக்கீங்கன்னு தெரியாம உங்களை பத்தி எந்த அடையாளமும் இல்லாம ஒரு நாள் ஃபுல்லா கால் மெசேஜ் இல்லாம இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயம் வரும். இந்த பயம் என்ன சார் செய்யும், இந்த இடத்துல ஒரு பாண்ட் எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னா ஒரு விஷயத்த தொலைச்சாதான் அதோட மதிப்பு தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் உங்க மொபைல் தொலைச்சிருக்கீங்களா, போன் தொலைஞ்சிருக்கா, அது இருக்க வரைக்கும் போன் கூட இருக்க வரைக்கும் எந்த மதிப்பு தெரியாது. திடீர்னு போன் உடஞ்சாலோ தொலைஞ்சாலோ அப்பதான் நமக்கு அதோட மதிப்பு தெரியும், ஐயோ போனை காணோமே அப்படின்னு நம்ம தேடுவோம். இந்த இடத்துல அந்த ஒரு சைக்காலஜி தான் அவங்களுக்கு வரும். உங்க லவ் பண்ற அந்த ஒருத்தருக்கு இவ்வளவு நாள் நம்ம கூட இருந்தாங்க, இவ்வளவு நாள் நம்ம கூட எல்லாம் பழகினாங்க, ஆனா திடீர்னு எங்கட ஆள் காண போயிட்டாங்க அப்படின்னு தோணும். நீங்க இவ்வளவு நாள் கூட இருந்திருப்பீங்க, நைன் நச்சரிச்சுட்டு இருந்திருப்பீங்க, அவங்களே கால் மெசேஜ் பண்ணாட்டியும் நீங்க போயிட்டு வாண்டடா கால் மெசேஜ் பண்ணிருப்பீங்க, இந்த சில விஷயங்கள்லாம் பண்ணிருப்பீங்க. நீங்க தெளிவா இந்த சில விஷயத்த பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு காண போயிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தோணும், ஏன்னா எப்பவுமே பேசுற ஒருத்தர் காணுமேனு உங்களை தேட ஆரம்பிப்பாங்க. சோ இந்த இடத்துலதான் நான் சொல்ற விஷயம் ஒர்க் அவுட் ஆகும். நீங்க திடீர்னு மெசேஜ் கால் பண்ணாம போறப்ப இந்த ஒரு சைக்காலஜி ஒர்க் அவுட் ஆகி அவங்க மட்டும் வந்து பேசலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களால இருக்க முடியாது, மானுகெட்ட மனசுதான் நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த மாதிரி ஃபியூச்சர் ஃபுல்லா உங்களோட நேசிக்கிற அந்த ஒருத்தர் உங்களோட லவர் உங்களுக்கு வேணும், ஹஸ்பண்டா ஒய்ஃபா உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெஃபினெட்லி இந்த விஷயத்த பல்ல கடிச்சிட்டு பண்ணி பாருங்க. அப்படி நீங்க இதெல்லாம் பண்ணியுமா போறலன்னா அவங்க உங்களுக்கு ஃபேக் கால் பண்றாங்கன்னு அர்த்தம். இந்த விஷயத்த பண்ணுங்க, டெஃபினெட்லி ட்ரூவா லவ் பண்ணாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா தேடி வருவாங்க, 100% கேரண்டிங்க. சோ இந்த விஷயத்த நீங்க மனசை திடமாக்கிட்டு பண்ணியே தான் ஆகணும். நீங்க அவங்க கிட்ட பேசுறப்பலாம், டைம் கிடைக்கிறப்பலாம் பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணீங்க. வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம், வீட்டில் அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க, சிப்ளிங்ஸ் என்ன பண்ணுறாங்க ஷேர் பண்ணிக்கலாம். அந்த பையனோட கஷ்டம், அந்த பையனுக்கு ஒரு கஷ்டம், அந்த பையனோட கஷ்டத்தை பற்றி அடிக்கடி விசாரிக்கிறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி அந்த பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன ஒரு பாண்ட் கிரியேட் ஆகும் அப்படின்னா அந்த பையன் ஒரு கஷ்டத்தில் இருக்கும், நீங்கள் அடிக்கடி அவனோட கவலையை கேட்டு கேட்டு ஆறுதல் சொல்லி அவனை மோட்டிவேட் பண்ணி அந்த ஒரு பையன் உங்களோட மோட்டிவேஷனுக்காக இயங்க ஆரம்பிச்சிருவான், உங்களோட அந்த சில வார்த்தைகளுக்காக இயங்க ஆரம்பிச்சிருவான். நீங்க கஷ்டம்னு போயிட்டு ஒரு பையன் சொல்றப்போ பயங்கரமா அவனுக்கு வந்து மோட்டிவேட் பண்றீங்க, அவன் கூட நிக்கிறீங்க. ஒரு பையனுக்கு வந்து சந்தோஷமா இருக்கப்ப கூட இருக்க பொண்ணை விட இந்த மாதிரி சோகமா இருக்கப்பயோ இல்ல மைண்ட் கரெக்டா இருக்கப்பயோ ஒரு பொண்ணு போயிட்டு ஹெல்ப் பண்றா, ஒரு பொண்ணு வந்து ஏதாச்சும் பேசுறான்னா அப்போ அந்த பொண்ணு சொல்ற வார்த்தைகளும் அந்த பொண்ணும் அந்த பையனுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடும். சோ இப்போ வந்து அந்த பையனுக்கு என்ன தோண ஆரம்பிச்சோம்னா பரவாயில்ல, நம்ம அம்மா கடத்தப்படியா இவன் நம்மளை மோட்டிவேட் பண்றா, நம்ம கூட இருந்து நம்ம கூட இருந்து நமக்கு ஹெல்ப் பண்றா, நம்மள கூட இருந்து பாத்துக்கிறா, நம்ம கூட கேரிங்கா இருக்கா. சோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா டெஃபினெட்லி ஓகே இந்த பொண்ணு நம்ம கரெக்டானவளா இருப்பாளோ அப்படின்ற மாதிரி உங்களோட பயங்கர பாண்ட் ஆயிருவாங்க. இப்படி பாண்டா இருக்கிறப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அன்பை காட்டணும். சோ இந்த மாதிரி அன்பை காட்டுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த பையனுக்கு உங்களோட ஒரு பாண்ட் உருவாகும், நீங்க உண்மையா நேசிக்கிறீங்க அப்படின்றத அந்த பையன் புரிஞ்சுக்கும். இது டெஃபினெட்லி ஒர்க் அவுட் ஆகும். நீங்க நல்லா க்ளோஸா பேசிட்டு அந்த பையனுக்கு நல்ல மோட்டிவேஷனா இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் நீங்க எனக்கு ஏதாச்சும் ஒரு நாள் பிஸியா இருந்தா கூட அந்த பையன் உங்களுக்கு மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான்.
திடீர்னு நீங்க பயங்கர வெகேஷன் போயிருக்கீங்க, இல்ல திடீர்னு ஏதாச்சும் ஒரு விஷயம் பிஸியா இருக்கீங்கன்னா, அப்போ கூட அந்த ஒரு பையன் உங்களை பத்தி நினைப்பான், ஓகே இப்ப அந்த பொண்ணு இருந்தா டெஃபினெட்லி நம்ம கூட இருந்தா நம்ம நல்லா இருந்திருப்போம், அந்த பொண்ணு நம்மள டெஃபினெட்லி ஒரு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்சிருப்பான், இப்போதைக்கு அந்த பொண்ணு நம்ம கூட இல்லாம போயிட்டாலே அப்படின்ற ஒரு எண்ணம் அவன் மனசுல கேட்டுட்டே இருக்கும். சோ அதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க பர்சனல் விஷயத்தை விசாரிச்சிருக்கீங்க, நீங்க அவனுக்கு மோட்டிவேஷனா இருந்திருக்கீங்க, அதனாலதான் வந்து அவனுக்கு இப்படி தோணுது. சோ இந்த இடத்துல உங்களுக்கு நான் எதுக்கு சொல்ல வர அப்படின்றது புரியுதா? சோ இதுதான் மேட்டர். நம்பர் 6, நிக்நேம் வைங்க உங்க லவ்வருக்கும் பாய் ஃப்ரெண்டுக்கும். ஏன்னா ஒரு பையனுக்கு நிக்நேம் வச்சா ரொம்பவே பிடிக்கும். இதுக்கு ரீசனும் நான் சொல்றேன், ஏன் பாய்ஸுக்கு பொதுவாக நிக்நேம் வச்சா பிடிக்கும் அப்படின்னா, எல்லாரும் ஒரே மாதிரி கூப்பிடுவாங்க. மோஸ்ட்லி நிக்நேம் வந்து பாய்ஸுக்கு அம்மா வைப்பாங்க. அம்மாக்கு அப்புறம் ஒரு பொண்ணு நமக்கு நிக்நேம் வச்சு கூப்பிடறா, இல்ல நம்ம பேரு ஷார்ட்டா கூப்பிடறா அப்படின்னா பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், என் பேரு ஸ்ரீஹரிஷ் அப்படின்னா எனக்கு ஸ்ரீனு கூப்பிட்டா பிடிக்கும். ஸோ ஒரு ஒரு பசங்களுக்கும் என்ன மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ வேற ஒரு பையன் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா, அந்த பையனோட பேரை ஷார்ட்டா கூப்பிடுங்க. சிம்பிள், சிவகுமார் அப்படின்னா சிவா அப்படின்ற மாதிரி கூப்பிடுங்க. இது கூட ரொம்ப நார்மல் தான். எப்படி சொல்றோம்னா, அவனுக்கு தானே யூனிக்கா பேருவீங்க, அந்த பையனுக்கு செல்ல பேருவீங்க. சோ நீங்க மட்டும் கூப்பிடுற ஒரு செல்ல பேர் வச்சிங்க அப்படின்னா, அந்த பையனுக்கு நீங்க கூப்பிடுற அந்த செல்ல பேர் ரொம்ப பிடிச்சி போயிடும். சோ மத்தவங்களும் ஒரு மாதிரி கூப்பிடுறாங்க, நீங்க ஒரு செல்ல பேர் வச்சு கூப்பிடும் போது உங்க கூட ஒரு அட்டாச்மெண்ட் வரும். சோ ரொம்ப நாள் உங்களை எங்கேயாச்சும் போய் பிரிஞ்சு இருக்கான், ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் எங்கேயாச்சும் போய் பிரிஞ்சு இருக்கான், எங்கேயாச்சும் தங்கி இருக்கான், உங்களை விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கப்போ இந்த மாதிரி நம்ம நம்மள கூப்பிடுவாளே. ரெண்டு நாள் மூணு நாள் கால் பேசலன்னா உங்களை வந்து மிஸ் பண்ணுவான். இவ இதெல்லாம் பண்ணுவாள், நம்ம மோட்டிவேட் பண்ணுவா, பிளஸ் நம்ம நிக்நேம் வச்சு கூப்பிடுவா. சோ நிக்நேம் வச்சு கூப்பிட கூட நமக்கு ஆள் இல்ல, அவளா இருந்தா நம்ம நிக்நேம் வச்சு கூப்பிடுவா, நம்ம கொஞ்சம் நல்ல ஃபீல் ஆகும் அப்படின்ட்டு இந்த நிக்நேம் இவ்வளவு வேலை பார்க்குமா? டெஃபினெட்லி வேலை பார்க்கும். சோ நிக்நேம் வைக்க ஆரம்பிங்க உங்களோட பாய் ஃப்ரெண்ட் லவர். நம்பர் 7, ஏதாச்சும் ஒரு மெமரிஸ் கிரியேட் பண்ணுங்க. சரி, மெமரிஸ் எப்படி கிரியேட் பண்றது? ஏதாச்சும் ஒரு விஷயம் கிஃப்ட் பண்ணுங்க. என்ன கிஃப்ட் பண்றது? சிம்பிள், பாய்ஸுக்கு மோஸ்ட்லி ரிஸ்ட் வாட்ச்னா ரொம்பவே பிடிக்கும், எனவே ரொம்ப பிடிக்கும். ஸோ பாய்ஸுக்கு ஒரு ஒருத்தருக்கும் தனித்தனி விஷயங்கள் பிடிக்கும். ஸோ ஒரு ரிஸ்ட் வாட்ச் கிஃப்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரிஸ்ட் வாட்ச் கிஃப்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, என்னைக்காவது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ நீங்க கொடுத்த ரிஸ்ட் வாட்ச்ல டைம் பார்க்கும்போது இது நீங்க கொடுத்தது அப்படின்னு ஞாபகம் வரும். இல்லை டிஷர்ட் கிஃப்ட் பண்ணலாம். டிஷர்ட் கிஃப்ட் பண்ணுறப்போ அந்த பையன் டெய்லி டிஷர்ட் போடுறானோ, இல்லை வெளியே போகும்போது டிஷர்ட் போடுறானோ, அப்போ உங்களை பத்தி ஞாபகம் வரும். ஸோ டெஃபினெட்லி மிஸ் பண்ணுவான். உங்களுக்கு ரொம்ப நாள் பிரிஞ்சிருக்கான், ஏதாச்சும் ஒரு மெமரிஸ் அவங்க கடையில் படவே இல்லை, திடீர்னு வாட்சை பார்க்குறானா, உங்களை மிஸ் பண்ணுவான மாட்டானா. ஸோ இதெல்லாம் வந்து சீக்ரெட் சைக்காலஜி. ஸோ இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கலாம். சரி, என்னென்ன கிஃப்ட் கொடுக்கலாம்? சிம்பிள், நீங்க ரிஸ்ட் வாட்ச் கொடுக்கலாம், இல்லை டிஷர்ட் ஷர்ட்ஸ் கிஃப்ட் கொடுக்கலாம், இல்லைனா ஷூ கூட பாய்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்க வந்து டெஃபினெட்லி கிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அந்த ஒரு பாய் ஃப்ரெண்டுக்கும் நமக்கு டெஃபினெட்லி ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம். ஸோ இந்த மெமரிஸ் இல்லாம நான் என்ன க்ரோ பண்றது? டெஃபினெட்லி பண்ணலாம். சரி, என்ன பண்ணலாம்? நீங்க இன்னும் நிறைய மெமரிஸ் கிரியேட் பண்ணுங்க. ஒரு சில இடத்துக்கு வந்து கண்டினியூஸா போங்க. ஒரு சில இடத்துக்கு கண்டினியூஸா போகும்போது திடீர்னு ஒரு நாள் நீங்க எங்கேயாவது பிஸி ஆகிட்டீங்கன்னா அந்த இடத்த பார்க்கும்போது அந்த பையனுக்கு ஞாபகம் வரும், ஓகே நம்ம அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது அந்த பையனுக்கு ஞாபகம் வரும், ஓகே இந்த இடத்துல நின்று நம்ம பேசிப்போம், இந்த இடத்துல நின்று நம்ம காஃபி குடிச்சிருப்போம், அந்த பொண்ணு டெஃபினெட்லி ஞாபகம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாச்சும் ஒரு காஃபி ஷாப் அடிக்கடி போங்க. அந்த காஃபி ஷாப்பை என்னைக்காவது ஒரு நாள் ஆக்சிடென்டலா நீங்க லவ் பண்ற அந்த ஒரு பையன் கிராஸ் பண்றானா, உங்களோட மெமரிஸ் வரும், உங்களை டெஃபினெட்லி மிஸ் பண்ணுவான். ஏதாச்சும் ஒரு சினிமா தியேட்டருக்கு கண்டினியூஸா போங்க. ஸோ இந்த மாதிரி சினிமா தியேட்டருக்கு நம்ம போயிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது டெஃபினெட்லி அந்த பையன் அந்த ஒரு பொண்ணு கூட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினெட்லி உங்களை மிஸ் பண்ற ஃபீலோட இருப்பான். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள், குட்டி குட்டி மெமரிஸ் அப்படின்னா இந்த லவ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி மெமரிஸ் கிரியேட் பண்றதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா உங்களை மிஸ் பண்ண வைக்கும். ஸோ நீங்க ரொம்பவே நேசிக்கிற ஒரு பையன் உங்களை பயங்கரமா மிஸ் பண்ணும் அப்படின்னா இந்த 7 பாயிண்ட்ஸ் டெஃபினெட்லி பண்ணுவீங்க நினைக்கிறேன். நானும் பண்ணிதான் ஆகணும். ஸோ உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான அடுத்த வீடியோ கண்டிப்பா நான் போடுறேன். Until then, bye from ஸ்ரீஹரிஷ்.